மீனாட்சி ஃபேக்டரி ஆஃப் பார்மசி அட்மிஷன் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவ. இந்தியா கனடா மோதல் தொடர்ற நிலையில இது குறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் சில முக்கிய கருத்துக்களை சொல்லியிருக்காரு. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இப்போது அமெரிக்கா சென்றிருக்காரு. அவர் அங்க அமெரிக்கா வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கினை சந்தித்து பேசியிருக்காரு. பல விஷயங்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசித்ததா தெரியுது. இந்தியா கனடா இதே மோதல் தொடரும் நிலையில இந்த சந்திப்புல இது குறித்து அமெரிக்கா இந்தியாவிடம் வலியுறுத்த வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த சூழல்ல தான் இந்த சந்திப்புல என்ன ஆலோசிக்கப்பட்டதுன்றது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாயிருக்கு. காலிஸ்தான் பயங்கரவாதி ஹர்தீப் சிங் நிஜார் கொலை செய்யப்பட்ட விவகாரம் குறித்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிடம் ஏதாவது வலியுறுத்தப்பட்டதான்ற கேள்விக்கு அவர், நான் இந்த கூட்டத்துல என்ன பேசினார்கள்ன்றத வெளிப்படையா சொல்ல போறதில்ல. அமைச்சர் பிளிங்கன் நேரடியா அவராவே என்ன நடந்ததுன்றத சொல்வாரு. அது வரைக்கும் நான் இதுல எதுவுமே சொல்ல மாட்டேன். அதே நேரம் இந்த விவகாரம் குறித்து இந்திய அரசுடன் தொடர்ந்து பேசி வருகிறோம். விசாரணைக்கு ஒத்துழைக்குமாறு அவர்களை வலியுறுத்துகிறோம். அவர்கள் ஒத்துழைக்க வேண்டும்னு வரும் காலத்திலும் நிச்சயம் தொடர்ந்து வலியுறுத்துவோம்னு அவர் தெரிவிச்சாரு. விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும்னு அமெரிக்கா வலியுறுத்தியதற்கு இந்தியாவோட பதில் என்னன்ற கேள்விக்கு மில்லர் பதில் அளிக்க மறுத்துட்டாரு. அவர் என்ன சொல்லிருக்காருனா, இந்தியாவுக்காக என்னால பேச முடியாது, இந்தியாவே அவங்களுக்காக பேசுவாங்க. தனிப்பட்ட உரையாடல்கள்ல என்ன நடந்ததுன்றத என்னால சொல்ல முடியாது. நாங்க என்ன சொல்லினோன்றத மட்டுமே எங்களால சொல்ல முடியும். நாங்க வலியுறுத்துவது ஒன்றுதான், கனடா விசாரணைக்கு ஒத்துழைங்கன்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. அவர்கள் சொல்வதை நான் பேச போவதில்ல. நான் சொல்வதையோ இல்லனா நாங்க சொல்வதையோ நான் பேசுவேன். அதுவே கனடா நடத்தும் விசாரணைக்கு ஒத்துழைக்குமாறு அவர்களை வலியுறுத்துகிறோம்னு அவர் மேலும் சொல்லியிருக்காரு. கடந்த வாரம் தான் காலிஸ்தான் பயங்கரவாதி ஹர்தீப் சிங் நிஜார் கொலையில இந்திய அரசுக்கு தொடர்பு இருக்கிறதா கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பரபர கருத்துக்களை சொன்னாரு. இந்த குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமா மறுத்திருக்கு. அரசியல் ரீதியான காரணங்களுக்காக கனடா அரசு இது போன்ற விமர்சனங்களை முன்வைக்கிறதாகவும் இந்தியா சாடியது. முன்னதா ஹர்தீப் சிங் நிஜார் கொலை குறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் என்ன சொல்லியிருந்தார்னா, கனடா பிரதமர் ட்ரூடோ எழுப்பிய குற்றச்சாட்டுகள் குறித்து நாங்கள் ஆழ்ந்த கவலை கொண்டிருக்கோம். இந்த விவகாரம் குறித்து கனடாவுடன் ஆலோசனை நடத்திட்டு இருக்கோம். எங்களுக்கு கனடாவோட விசாரணை முக்கியமானது. இதுல இந்தியாவும் கனடாவும் இணைந்து செயல்பட வேணும்ன்றதே எங்களுடைய விருப்பம். இதுக்கு யார் பொறுப்புன்றத கண்டறிய வேண்டியது முக்கியம்னு சொல்லியிருந்தாரு. ஹர்தீப் சிங் நிஜார் கொலை விவகாரத்துல இந்தியாவை குற்றஞ்சாட்டினாலும் இது குறித்து எந்த ஒரு ஆதாரத்தையும் கனடா வெளியிடல. கனடா குற்றச்சாட்டால இரு நாட்டு உறவும் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. அனைத்து கனடா நாட்டவருக்கும் விசா வழங்குவதை இந்தியா மறு அறிவிப்பு வரும் வரை நிறுத்தி வச்சிருக்கு. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க. மீனாட்சி ஃபேக்டரி ஆஃப் பார்மசி அட்மிஷன் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவ.